ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயோஃபார்ம் ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதா கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ மரமும் இருக்குதான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கார்டன் வந்து செக் பண்ணி பாருங்கள். பெரு ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். நம்ம ஜீப்பில் வந்தோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே அண்ணன் கூட்டு வந்துடுவாரு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் ஜீப் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. ஓ, கொடையும் வந்து விட்டது. ஸோ மழை பெய்யும் போது கொடையும் பிடிச்சிக்கலாம். ஆ, ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கைடும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம 8 கிலோ ட்ரை பண்ண கொடுத்தோம்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 கிலோ தான் வரும். 8 கிலோ கொடுத்தா 1 கிலோ தான் வரும். ஆமாங்க, அதனாலதான் ரேட் ஜாஸ்தி. ரெண்டு கலர் ஏலக்காய் இருக்குங்க, கிரீன் அண்ட் தென் பிளாக். கருப்பு ஏலக்காய் பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கிரீன் வந்து கேரளால விளையுது, பிளாக் வந்து மாபல்லேஸ்வர் மகாராஷ்டிரால. பிளாக் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு வாரம் அப்புறம் தான் பவுடர் பண்ணுவோம். அரபிக்கோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, அதான் வேர்ல்டுல நம்பர் ஒன் காஃபி, கேரளாவில் விளையுது. ரொபஸ்டோட ஒரிஜின் பிரேசில், செகண்ட் குவாலிட்டி காஃபி. தேர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லைபேரியா, அதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, குரோயிங் இன் கர்நாடகா, மைசூர், கூர்க்கு, ஸ்ரீலங்கா, சவுத் அமெரிக்கா. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் பிளான்ஸ். ஓகே ஓகே. ஃபோர்த் குவாலிட்டி சேண்ட்ரோமா காஃபி, அதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா துருக்கி, குரோயிங் இன் தமிழ்நாடு, நீலகிரி, ஊட்டியில். அது வந்து பெரிய மரம், ஒரு சிங்கிள் ட்ரீல பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 கிலோ வரும். ஒரு மரத்துலேயே 100 கிலோ வரைக்கும். அது வந்து பெரிய மரம், இதற்காட்டி பெரிய மரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட்டுங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரூ, நெஸ்கஃபே, எல்லாமே தேர்ட் ஃபோர்த் குவாலிட்டியில தான் வரும். இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து அஸ்வகந்தா. அஸ்வகந்தா மரம், அஸ்வகந்தா பேஸ்ட்லாம் போடுவாங்க. அஸ்வகந்தா மசாலா பிளான்ட் ஆயுர்வேதத்தில். ஓகே ஓகே. ஃபார் தி ஜென்ரல் ஹெல்த்துக்கு, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸ்டாமினா, இம்யூனிட்டி, வைட்டாலிட்டி, ஸ்ட்ரெஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்களாம் ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம், சாப்பிட்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன் நாங்கள், ஒன்று வெயிட் கம்மியாகிடும் இல்லாட்டி ஜாஸ்தியாகிடும். ஆமாம், 30 நாள் சாப்பிட்டா இதோட எஃபெக்ட் 15-20 வருஷத்துக்கு இருக்கும். அப்படியே வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட், கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணி ஃபியூச்சரில் வாதம் வராது. இதுதான் குயின் ஆஃப் ஆயுர்வேதா. நம்ம ஆயுர்வேதத்தில் எது இன்டெக்ட் சாப்பிட்றது வாங்கினாலும் அதில் அஸ்வகந்தா தான் மெயின் இன்க்ரீடியண்டாக இருக்கும். ஜனவரி மார்ச்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ரெட் கலர்,
அதை கலெக்ட் பண்ணி வெயிலில் வச்சு ரெட் பெப்பர் மார்ச்சில் கலெக்ட் பண்ணி நார்மல் தண்ணிகளை போட்டு ரெண்டு நாள் வச்சுட்டு நம்ம தொழியை மட்டும் உடிச்சிட்டோம்னா இட்ஸ் கால் ஒயிட் ஒயிட் பெப்பர். சேம் பிளான்ட் ப்ராசஸிங் தான் டிஃப்ரென்ஸ். இது இருக்குல்ல, இது வந்து தமிழில் கருவேங்கை சொல்லுவாங்க. கருவேங்கையா? கருவேங்கை சயின்டிஃபிக் பேர் வந்து தெரா கார்போம் மெசோஃபோம் ஃபார் தி வெயிட் கம்மி பண்ணுறது. வெயிட் லாஸ் காண்டி சிலவங்க பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் சாப்பிட்டு வெயிட்டை கம்மி பண்ணுவாங்க. இதில் வந்து இப்போ கருவேங்கை அப்படின்னு சொன்னீங்களா, இதில் என்ன அது வரும் ப்ராடக்ட்டு? இதில் வந்து தடி இருக்கு இல்லையா, இந்த தடி தான் ப்ராடக்ட். தடியை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா நம்ம பாடியில் மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணிடும். நம்ம பாடியில் மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறப்பயே டைஜஷன் கூடிடும். டைஜஷன் இது வந்து மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் அப்சர்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டா கூட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாது, அந்த கேலரிஸை வந்து ஹார்மோனாக கன்வெர்ட் பண்ணிவிடும். பியூட்டி பார்லர்ல மட்டும் கேட்பாங்க சாக்லேட் மசா சாக்லேட் ஃபேஷியல் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. ரியல் கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். ஸோ வித் சுகர் அண்ட் ஒன்லி மேக் இட் சாக்லேட். இது வந்து கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும், பிபிக்கு நல்லது. டார்க் சாக்லேட் மில்க் கிடையாது, டார்க். ஓகே, இது வந்து நீலாமரி சொல்லுவோம், இண்டிகோ இங்கிலீஷில் வந்து இண்டிகோ பிளான்ட், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஹேர் க்ரோத், ஹேர் ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம், ப்ரீமேச்சர் கிரே. 50 வயசுக்கு கம்மியானாங்கன்னா வெள்ளை முடி இருந்தாலும் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிடும். பெருமனண்ட் நீலாமரி அப்படி இந்த இது வந்து இலை எடுத்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டு இது யூஸ் பண்ணால் பிரம்மி நெல்லிக்கையெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆயில் எடுத்து ஸ்கால்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு 2 நாள் பண்ணால் போதுமா? ஓகே. ருத்ராஜ மரம் சிவன் கோயில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சிவன் பக்தர்கள்லாம் ருத்ராஜ கோட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அஞ்சு முகம் இருக்கா? நம்ம கிராம தெரியுமா லவங்கம்? ஜனவரில தான் இருக்கும். எல்லா ஸ்பைசஸ்மே வருஷத்துக்கு ஒரு டைம் தான், நவம்பர் டு மார்ச். ஏலக்காய் மட்டும் 365 நாள் இருக்கும், எல்லா 45 நாளைக்கு ஒரு டைம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இது எல்லா பிரான்ச் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா 2 லீஃப் தான் இருக்கும். 2 லீஃப் சென்டர்ல ஒரு பட் வரும், தென் ஆன்லி க்ரோ 15 டு 20 க்ளோஸ் டு ஃப்ளவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயுர்வேதிக் அந்த ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சம சீனிக்காக இருக்குது எல்லா இடமும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்த செடியை பார்ப்போம். இது வந்து வைல்டு பனானா.
வைல்டு பனானா கல்வாழை சொல்லுவாங்க. கல்வாழை நார்மல் பனானா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஃப்ரூட்ஸ் வரும் இல்லையா? ஆமாம், இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான். 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த பனானா வரும். ஆமாங்க. நார்மல் பனானா ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் குட்டி குட்டி வெதை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆ இருக்கும். இதில் இந்த சைஸில் வெதை இருக்கும். பவுடர் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டால் கிட்னி ஸ்டோன், யூரின் டைம் பெயின், யூரின் பேட் ஸ்மெல் க்ளியர் பண்ணிவிட எதுவுமே வராது. நம்ம யூரினரி ட்ராக்கை கிளியர் பண்ணிவிட ஓகே. இந்த ஃப்ளார் இருக்குங்களா? ஆமாம், இந்த பூ அது வந்து லக்ஷ்மி தரும் சொல்லுவாங்க. ஃபார் தி மைக்ரேன், ஒத்தத்தலை வலி. ஒத்தத்தலை வலி பெஸ்ட் மெடிசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அதை இலை எடுத்து அரைச்சிட்டு நம்ம நடு உச்சி ஃபர்ஸ்ட் பல்ஸ் இங்கே 2-3 ட்ராப்பு பல்ஸ் இங்கே பல்ஸ் இங்கே ஒரு 15 நாள் பண்ணால் மைக்ரேன் பெர்மனண்டாக க்யூர் ஆகிடும். தொட்டாசினிங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு ஒத்த தலைவலி சரியாயிரும். அதுவும் இல்லாமல் இன்சோமேனியா தூக்கம் வராட்டினா சிலவங்க டேப்லெட் சாப்பிடுவாங்க. இட்ஸ் லைக் ட்ராக். அந்த தொட்டாசினிங்க அரைச்சிட்டு நம்ம நடு உச்சி இருக்கு இல்லைங்களா? ஆமாம், ஒரு சொட்டு வச்சா நல்லா தூக்கம் வரும். ஓகே, ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, கொரட்ட விடுவாங்களே. ஆமாம் ஆமாம், தொட்டாசினிங்க அரைச்சிட்டு ஒரு ட்ராப் வச்சா போதும், போயிடும் எல்லாத்துக்குமே. அந்த ஒரு செடி போதும். இதை காட்டியும் தொட்டாசினிங்க தான் மோர் எஃபெக்டிவ். மோர் எஃபெக்டிவ்னு எல்லா இடமும் தொட்டாசினிங்க இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் தெரியாது. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வகந்தா பார்த்தோம் இல்லையா, அஸ்வகந்தா தொட்டாசினிங்கி மே ஒரு 90% ஆயுர்வேதிக்கில் இருக்கும். சூப்பர். இது இருக்கு இல்லையா, இது வந்து அர்னிக்கா. தமிழில் வந்து அர்னிக்கா தமிழில் வந்து வாதம் கொல்லின்னு சொல்லுவாங்க. வாதம் கொல்லி பெயின் கில்லர். நம்ம கழுத்து கீழே இருக்க எல்லா வலிக்கும் இதுதான் மெடிசன். கொஞ்சம் இலை எடுத்து தேங்காயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆயில் எடுத்து அப்ளை பண்ண மசாஜ் தேவையில்லை. ஒரு 1/2 hour அப்புறம் வாஷ் பண்ணிட்டா போதும். ஆர்த்ரைட்டிஸ் பெயின் கிளப் மேலே அந்த மரமா தான் ஜாதிக்கா. நட்மேக் ஜாதிக்காய். ஜாதிக்கா கதிகன ஃப்ளவர் வந்து ஜாதி பத்திரி அவுட் சைட் ஸ்கின்னும் இருக்கும். இது ரைப் ஆகும்போது அவுட் சைட் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். தென் வி பிக் அவுட் சைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கிள் வைன்லாம் பண்ணுவோம். ஜாதி பத்திரி பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு, பிரியாணி, சாக்லேட்க்கு. ஜாதிக்கா வந்து பிம்பிள்ஸ்க்கு நல்லது. அப்புறம் குழந்தைங்க ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சுன்னா டயோரியானா பவுடர் பண்ணிட்டு தேன் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. 1/2 teaspoon ஜாதிக்கா பவுடர் இருக்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சா நல்லா தூக்கம் வரும், தலைவலிக்கு நல்லது. பட் அதிகமாக சாப்பிட்டோம்னா இட்ஸ் லைக் ட்ரக் லிக்கரோட. இங்கிலீஷ் பேர் சயின்டிஃபிக் பேர் வந்து ஆடத்தோட நீஸ் வசிக்க ஃபார் தி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஆஸ்மா, கஃப், கோல்ட், டஸ்ட் அலர்ஜி, சைனஸ், ப்ரீத்திங் ப்ராப்ளம், டிபி, வீசிங்க. இப்போ நம்ம அலோபதிக்கில் பார்த்தோம்னா ஆஸ்மா டிபிக்கெலாம் ஆன்டி டியூப்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது இசோனேஷன் ஒரு ட்ரக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் எஃபெக்ட் அந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இந்த இலையை பவுடர் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு 45 days சாப்பிட்டோம்னா எல்லா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தையும் ட்ரீட் பண்ணுவாங்க. இருக்கு இல்லையா, இது வந்து அஸ்பராகஸ். இந்தியா ஃபுல்லாகவே சதாபரின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கே தெரிய முடியுது. பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து டெலிவரிக்கு அப்புறம் சாப்பிட்டா இது வந்து லாக்டேஷனுக்கு சப்போர்ட் ஆகும், குழந்தைங்களுக்கு பாலுக்கு. இதை காமனாகவே பார்த்தீங்கன்னா லேடிஸ் பிளான்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. லேடிஸ் பிளான்ட். லேடிஸ் பார்த்தா கரெக்ட் டைம்லாம் மென்சஸ் ஆகாது, அந்த டைம் பேக் பெயின், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ் ப்ராப்ளம். சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், ஹீமோக்ளோபின் இஷ்யூஸ், ஹைப்போதைராய்ட், ஹைப்பர் இருந்தாலும் கீப் பண்ணும். டெலிவரிக்கு அப்புறம் லாக்டேஷனுக்கு சப்போர்ட் ஆகும். இது எப்படி சாப்பிடுவாங்க? இந்த வேர் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த உப்பு ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த வயதில் இருக்கும், கிரீன் கலரில் இருக்கும். ஓகே, இல்லாட்டி ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் கிரீன் லைன் இருக்கும். ஓகே, அதை பவுடர் பண்ணிவிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி 1 month சாப்பிட்டா போதும். பிள்ளைங்களா, இதான் சின்னமன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை இருக்கு இல்லையா, பட்டை. இதோட பார்க்கை கட்டினா இந்த கட்டையை வெட்டி, கட்டை இல்லை இதோட தொலையை மட்டும் உரிச்சிருப்போம். தொலையை மட்டும் உரிச்சு எடுத்துருவீங்களா? மார்க் வந்து சின்னமன், லீஃப் வந்து பே லீஃப், பிரிஞ்சி இலை சொல்லுவீங்களா, பிரிஞ்சி இலை. ஆமா, பிரியாணி பட்டையும் பிரிஞ்சி இலையும் ஒரே பிளான் தான். ஓ, ஸ்மெல் டிஃபரண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி மரம் சொல்லிக்கலாம். எல்லாம் பிரியாணிக்கு தேவையான அனைத்துமே இதுல இருக்கு. ஸோ செம. மலை இஞ்சி. மலை இஞ்சியா? சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இஞ்சி. மலை இஞ்சி இல்ல, இது பூ. வயிறு உதிக்கும், கேஸ் பின்னாடி சேப்பா வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஸ்டமக்கோட பிரச்சனைக்கு போயிடும். இது இஞ்சி மாதிரியே தான் இருக்கும், ஆனா பிரவுன் கலரா இருக்கும். ரொம்ப ஹார்டா இருக்கு. என்ன இது? மலை இஞ்சியா? மலை இஞ்சி. டீலனா போட்டு குடிக்கலாமா? குடிக்கலாம். இது வந்து இதுதான் பிளாக் கார்டமா, கருப்பு இலக்கா சொன்ன இல்லைங்களா, அதோட செடி தான் இது. ஆனா இங்க காய்க்காது, மாபலேஸ்வரில் மட்டும்தான் காய்க்கும்.
மகாபலீஸ்வரில் மட்டும்தான் காய்க்கும். நீங்கள் அப்போ அது ஒரு ட்ரையும் பார்த்துருக்கீங்க இங்கே காய்க்குதான்ட்டு. ஆமாம், இந்த இலையை ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க, சர்வ சுகந்தி, மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாமே மணக்குது ப்ரோ. அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ப்ரோ. இதை மணந்து பாருங்க. பெருங்காயத்தோட மரம் பத்தி ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணு. அரைஅடி லைட்டா மண்ணை தோண்டிட்டு வேறு பக்கத்துல வச்சு கட் பண்ணோம்னா வைட் கலர் பல்ப் வரும் பால், அதை காய வச்சு அதான் ஒரிஜினல் பெருங்காயம். பால் தான் பெருங்காயம், அதை காய்ஞ்சது தான் பெருங்காயம். அவங்களோட ஷாப்பு. அப்பா உள்ள வந்தோடனே என்ன மனசு. இருக்கக்கூடிய காஃபி தான் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் சொன்னாங்க. அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி போட்டு தர போறாங்க. பிளாக் காஃபி. அப்படியே போட்டு. ஓகே, தேங்க்யூக்கா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கில் இவ்வளோத்துக்குள்ளே ஒரு கேரளாவில் ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கேரளானா நம்ம தேக்கடி தாங்க, கும்ளி பக்கத்தில் தான் இருக்குது, தேனி டிஸ்ட்ரிக்கு. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.